சினிமாவில் ஒரு சில காட்சிகளுக்காக நடிக்க வைக்கப்படும் குழந்தை நட்சத்திரங்கள் அதன் பின்னர் சினிமாவை தன்னுடைய வாழ்க்கையாக நினைத்து அதற்குள்ளேயே மூழ்கிவிடுகிறார்கள். அவர்களின் வயதின் காரணமாக பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றாலும் தங்களை வளர்ந்த நடிகைகளாக காட்டிக்கொண்டு இந்த குழந்தை நட்சத்திரங்கள் செய்யும் ஒரு சில வேலைகள் ரசிகர்களை முகம் சுளிக்க வைத்து விடுகிறது. ஒரு சில தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் தங்களின் லாபத்திற்காக இந்த குழந்தைகளை பிஞ்சிலேயே பழுக்க வைத்து விடுகிறார்கள். அனிகா நடிகர் அஜித்குமாரின் என்னை அறிந்தால் திரைப்படத்தில் அவருடைய மகளாக நடித்த அனிகா சுரேந்திரன் அந்த ஒரு படத்திலேயே ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்து விட்டார். அதன் பின்னர் விசுவாசம் திரைப்படத்திலும் அஜித்தின் மகளாக நடித்து ஒரிஜினலாகவே இப்பொழுது அஜித்தின் மகள் என்றே அடையாளப்படுத்தப்படுகிறார். இவர் தொடர்ந்து நிறைய கிளாமர் போட்டோக்களை தன்னுடைய சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டிருந்தார். அதன் பின்னர் சமீபத்தில் இவர் நடித்த படத்திலும் லிப்லாக் காட்சியில் நடித்து ரசிகர்களினுடைய வெறுப்பை சம்பாதித்திருக்கிறார். ரவீனா நடிகை ரவீனா ராட்சசன் திரைப்படத்தில் பள்ளி மாணவியாக நடித்திருந்தார். அதன் பின்னர் ஒரு சில வருடங்களிலேயே விஜய் தொலைக்காட்சியின் மௌனராகம் சீரியலில் கதாநாயகியாக நடித்தார். இந்த நாடகம் முடிந்த நிலையில் இவர் சமூக வலைதள பக்கத்தில் அதிக கிளாமராக புகைப்படங்களை பதிவிட்டு வருகிறார். கேபிரியலா விஜய் டிவியின் டான்ஸ் நிகழ்ச்சிகளில் குழந்தையாக கலந்து கொண்ட கேபிரியலா தனுஷ் நடிப்பில் வெளியான மூன்று திரைப்படத்தில் ஸ்ருதிஹாசனின் தங்கையாக நடித்திருப்பார். அதற்கு அடுத்து அவர் நடித்த அப்பா திரைப்படமும் அவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. ஆனால் தற்போது ஈரமான ரோஜா சீரியலில் இவர் கொஞ்சம் ஓவர் கிளாமர் காட்சிகளில் நடித்து வருகிறார். ஸ்ரேயா சர்மா தமிழில் சூர்யா மற்றும் ஜோதிகா நடிப்பில் வெளியான சூப்பர் ஹிட் படமான சில்லுனு ஒரு காதல் திரைப்படத்தில் அவர்களது மகளாக நடித்தவர் தான் நடிகை ஸ்ரேயா சர்மா. தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த குழந்தை நட்சத்திரமாக இருந்த இவர் சமீபத்தில் படு கிளாமராக பட வாய்ப்புகளுக்காக களத்தில் இறங்கியிருக்கிறார். சாரா அர்ஜுன் நடிகர் சியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த தெய்வ திருமகள் படத்தில் அவருடைய மகளாக நடித்தவர் தான் சாரா அர்ஜுன். மூன்று அல்லது நான்கு வயது மதிக்கத்தக்க குழந்தையாக அந்த படத்தில் நடித்த சாரா அதன் பின்னர் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நந்தினி கேரக்டரில் நடித்திருந்தார். எஸ்தர் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான பாபநாசம் திரைப்படத்தில் அவருடைய இரண்டாவது மகளாக எஸ்தர் நடித்திருப்பார். மூத்த மகளாக நடித்த நிவேதா தாமஸ் கூட குழந்தை நட்சத்திரம்தான். இதில் எஸ்தருக்கு அடுத்தடுத்து படங்கள் அமையவில்லை என்றாலும் சமீபத்தில் கிளாமர் போட்டோ ஷூட் கலை நடத்தி சமூக வலைதளங்களில் பகிர்ந்து நெட்டிசன்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார்.